இந்த தமிழ் பேச்சாளர் மன்றம் உருவாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டது இவர்தான் அடிப்படை காரணம். இவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு தமிழுக்காக, எத்தனையோ பேர் வந்து முக அளவில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் உள்ள தளவில் செய்கிறவர் இவர் தான். நான் சொல்ல முடியாது அவர் செஞ்சிருக்காரு. அவர் பேச கேளுங்களேன், கிளி பேச்சு ஒரு வாரத்தில் உங்களுக்கு இல்லை பதினஞ்சு வாரத்தை வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சரி கூட பேசுவேன், நான் வந்துட்டேன். நேர கணிப்பாளர் தயவு செய்து நான்கிலிருந்து ஐந்து நிமிடம். இப்பொழுது அறிமுக உரை, ஐஸ் பிரேக் செய்ய வேண்டிய நிலைமை. தமிழ் மொழி பண்பாடு காலத்தில் நான் சேர்த்தது 2000 ஆம் ஆண்டு. அப்பொழுது அங்கு ஒரு அறிமுக உரை, அறிமுறை உரை எப்படி அறிந்து படிச்சிருக்கிறேன், இதை பற்றி தானே தெரியணும் உங்களுக்கு. நான் ஒரு 50 வயசு, எனக்கு 50 வயசு காலத்தில் வாழ்ந்ததை வந்து 5 நிமிஷத்தில் அடக்கிறது வந்து ஒரு குழந்தைய வாயில் பொழுகாட்டியை திணிக்கிற மாதிரி முடியாது. என்னாருக்குன்னு சொல்கிறேன், சின்ன பிள்ளையாக இருந்தப்ப சின்னதாக இருந்தேன், இப்போ வளர்ந்துருக்கு. இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் கொஞ்சம் ஆறு பேஸ் கட்டு தடுமாறி தான் பேசிட்டு இருந்தோம். மன்றத்துக்கு வந்தவங்க தான் முன்னேற்பாடெல்லாம் அடைஞ்சிருக்கு. புலவரன் சொல்கிறாங்க, எந்த அளவு பாவமே எனக்கு தெரியாது, உண்மையை சொல்கிறேன். ஆனால் ஏதாவது கேட்டாங்கனாக்க சொல்லுவேன் தெரிஞ்சது, அது தவறாக என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி இசை பயிற்சிக்கும் போயிருக்கேன். காரணம் என்னென்னா, எனக்கு என்னுடைய தொண்டையை பற்றி எனக்கு தெரியாது, நல்லா இருக்கும் கிடப்பில் கொஞ்சம் அந்த மாதிரி பேசுவேன். ஆர்வம் அந்த இங்கே சில பள்ளிகள் இருக்குது, இசை பள்ளிகள், அது சின்ன பிள்ளையாக இருந்திருப்பேன். அங்கே போன அங்கே பயம், அங்கே போய் பார்த்தாக்கா ஒன்று பெரிய பெரிய வீணையாக போட்டு வரவங்க ஆடம்பரம் இந்த நாட்டிய உடையெல்லாம் அதெல்லாம் வராது. இந்த மாதிரி கோயில் ஒரு ஆள் இந்த சேதுராமன் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு பாட்டு சொல்லி என் குரல் ஒத்து வருமானம் சொல்லுங்க. எப்பா எல்லாத்துக்கும் முயற்சி வேணும்னு சொன்னார். என்ன வேணும் முயற்சியா? சரி முயற்சி பண்ணேன் அவர்கிட்ட இந்த தமிழ் ஈடுபாடு அதோடு வாங்க. அந்த கோயிலே ஒரு 7 ஆண்டுகள் அந்த ஓதுவார் பாலச்சந்திர தேசிகரோட அமிர்த மாசி, இதெல்லாம் என்னுடைய இசை அனுபவம். அந்த அந்த தேவாரம் நான் சமய இறை நீங்கள் எவ்வளோதான் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் அந்த திருமுறைகளில் தான் தமிழ் இருக்கு. அதுதான் என்னுடைய ஆரம்பம் தமிழ் இலக்கியத்தில் முதல் அடி. மேற்கோள் எது வேணாலும் கொடுத்திருக்கிறார் நான், சங்க இலக்கியம் தொட்டு இடைக்கால இலக்கியம் வரை. நவீன இலக்கியங்கள் பிடிக்காது. என்ன காரணம் என்றால், கதைகள் அவ்வளோ படிப்பதில்லை எனக்கு. கதை பிறர் கதையை கேட்க எனக்கு என்கிட்டே நிறையா கதை இருக்கு, கதை விட தான் வருவேன் என்று சொல்லி இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமே இருக்கு. Gracias.